புதுச்சேரியில் பழமையான கல்லூரிகளில் முதன்மையானது தாகூர் அரசு கலைக்கல்லூரி. இக்கல்லூரியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறார். பசுமை சூழல் உருவாக்கும் வகையில் பல்வேறு சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக கல்லூரி வளாகத்தில் 2000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டு அவைகள் முறையாக பராமரிக்கப்படுகிறது. தோட்டங்கள் பராமரிப்பு, காய்கறிகள் விளைவித்தல் உள்ளிட்ட பணிகளும் இதில் அடங்கும். கல்லூரி வளாகத்தில் நரிவால் பனை, ராஜபனை, கல்யாண முருங்கை, பொங்கை மரம், புன்னை மரம், வேங்கை, நாகலிங்கம் உள்ளிட்ட பாரம்பரிய மரங்கள் மற்றும் பல்வேறு அரிய வகை மூலிகை மரங்கள் மற்றும் செடிகள் வளர்க்கப்படுகிறது. I have come to this place about 2017 and that time it was a barren campus. It was 2024 le paathne it has become a green college, and this green college has not happened only because of me. Ellarume idile support pannle, other students, non teaching staff, teaching staff, outside public. அப்புறம் பார்த்துட்டு இப்போ 120 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இதில் இருக்கு. ஒரு 120 வெரைட்டிஸ் ட்ரீஸ், 120 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்கு, ஒரு மேங்கோ ஆர்ச்சர்ட் இருக்கு, நீங்கள் என்ன ட்ரீ வெஜிடபிள் என்ன சொல்லிட்டு எல்லாருமே இதில் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பர்பஸ், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லே ஒரு பையன் பொண்ணு வந்துட்டு ஒரு டிகிரி வேண்டாம், ஒரு சர்டிஃபிகேட் வேண்டாம், அதை வரமோ அதுக்கு மேலே என்ன வேணுமோ, என்வாயன்மெண்ட் வேணும். இப்போ எல்லாருமே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டம், ஹீட் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. நிறைய வெஜிடேஷன் வேணும், நிறைய பிளான்ட்ஸ் வேணும், நிறைய ட்ரீஸ் வேணும். ஸோ ஒரு எஃபோர்ட் பண்ணி வச்சு ஒரு 7 இயர்ஸில் இப்போ ஒரு 18 ஏக்கர்ஸ் லேண்டில், ஆல்மோஸ்ட் 12-13 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸில் ஃபுல் ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ கொரோனா மெமோரியல் மாதிரி கார்டன் இங்கே இருக்குது. எல்லா ஒரு 12 கார்டன்ஸ் இருக்குது இப்போ காலேஜில். அந்த 12 கார்டன்ஸ் நிறையா நேம்ஸ் போட்டாச்சு, சோலா கார்டன், கட்டபொம்மை வீரபாண்டிய கார்டன், அது மாதிரி இருக்குது. ஒரு தமிழ் கல்ச்சர், தமிழ் ஹிஸ்ட்ரி, தமிழ் சிவிலைசேஷன் நிறைய ரிச் இருக்குது. ஸோ அதை இப்போ ஜென்ரேஷனுக்கு எப்போ தெரியுமா? ஸோ அதுக்கு நான் எல்லா நேம் பண்ணியாச்சு. ஸோ தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெஸ்பாண்டிங். ஸோ இது என்ன ரிசல்ட் இருக்குது? ரிசல்ட்டு ஒரு 7 இயர்ஸில் ஒரு ஸ்ட்ரைக் இல்லையே, ஒரு டிஸ்டர்பன்சஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் சேஞ்ச் இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இது மெசேஜ் வெளியே போயிட்டு, அதை வெளியே போயிட்டு மீன்ஸ் இப்போது என்ன சொல்லிட்டு நான் வாட் ஐம் ட்ரைங், இது காலேஜ் இப்போது ஒரு நேசன் மாதிரி நியூஸ் இருக்குது. என்ன நியூஸ்? டாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஹேஸ் பிகம் ஏ க்ரீன் காலேஜ். நான் சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு. So what my request, we have to plant more and more. We have to protect this environment. We have to nurture our own life. And also we have to think of the future generation. What do we need? Future generation plant. If you don't know how many people are coming, sir, what is happening? I don't know. So our urban forest, there are 120 varieties, many students, many visitors. Okay, mango is there. Mango is there, male is there. That also I know. 21st century. Mobile link is there, laptop is there, all information is there. Environment is there, information is there. So this is an effort. All students are there. So we have included into that, QR code. That 21st century, many person immediately response, immediately reply. So that is quick QR response. So QR code. வரமும் இங்கே ஃபோட்டோ கிளிக் பண்ணல, அதை இன்ஃபர்மேஷன் போட்டு. ஸோ தே கேன் ஸ்ப்ரெட் இட். என்ன இருக்கு, தி ஸ்டூடெண்ட் தே வில் கோ டு தேர் ஹோம், வீட்டுக்கு போயிட்டு, ஏரி வில்லேஜ் போயிட்டு, ஏரியா போயிட்டு, அங்கே ஆல்சோ நிறைய பிளான் பண்ணுச்சு. ஸோ ஃபியூச்சர் விஷன் நான் என்ன சொல்லிட்டு, ஒரு 10 வில்லேஜஸ் லைக் டு அடாப்ட். அந்த 10 வில்லேஜஸ்லேயே ஒரு 100-150 ட்ரீஸ் பிளான் பண்ணல. லெட் ஸ்மால் வில்லேஜஸ், நிறைய வில்லேஜில் நிறைய பிளான்ஸ், நிறைய வில்லேஜில் பிளான்ஸ் நிறைய கம்மி இருக்குது. அதை பிளான்ட் பண்ணலைன்னா இட் கேன் பி க்ரீன் கவரேஜ் எவ்ரி பிளேஸ். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. இது காலேஜில் 3 டிகிரி to 4 டிகிரி டெம்பரேச்சர் கம்மி இருக்குது. எது கம்மி? பிளான்டேஷன். ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குது. இப்போ 2 மணிக்கு இருக்குது, பட் ஸ்டில் தி ஃபீலிங்ஸ் இஸ் ஸோ குட். வி ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் அண்ட் கிவிங் எ நியூஸ் ரிப்போர்ட். ஸோ மை ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அவர் அர்த், வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் இட், வி ஹாவ் டு நர்ச்சர் இட். திஸ் இஸ் அவர் என்வாயன்மெண்ட், வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் இட், வி ஹாவ் டு நர்ச்சர் இட். ஸோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் எவ்ரி ஒன், திஸ் காலேஜ் இல்லையே, நிறைய காலேஜில் ஸ்பேஸ் எங்கேயிருந்து இருக்குது, அதை ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அதை ஃபாரஸ்ட் கிரியேட் நிறைய பேர்ட்ஸ் வரும், நிறைய பிளேஸில் சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், இதில் ஃபுட் இருக்குது. ஸோ இ கீப் ஃபுட், இ கீப் வாட்டர். ஸோ நிறைய பேர்ட்ஸ் வரும், பேர்ட்ஸ்க்கு கேஜில் வேண்டாம், ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் வேண்டுமா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ.
கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மரங்களின் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மரத்திலும் QR கோடு பொருத்தப்பட்டுள்ளது. இதை செல்போனில் ஸ்கேன் செய்து பார்த்தால் மரத்தின் தாவரவியல் பெயர், ஆங்கில பெயர் மற்றும் அந்த மரத்தில் உள்ள பூக்கள், காய்கள், இலைகள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். இதே கல்லூரியில் நான் முன்னாள் மாணவன். நான் முன்ன இருந்த அந்த கல்லூரிக்கும் இப்போ இருந்த கல்லூரிக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசங்கள், நிறைய சூழ்நிலை வளர்ச்சி இங்கே நான் பார்க்குறேன். நான் வந்த பிறகு இங்கே நிறைய மரங்கள், ஒரு 2000 மரத்துக்கு மேலே இந்த கல்லூரியை சுற்றி இருக்குது. இந்த கல்லூரியில் நிறைய பறவைகள் வெளியிலிருந்து இங்கே வருது. இந்த கல்லூரியில் வந்து இந்த பறவைகளுக்கு தண்ணீர் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கல்லூரியில் நிறைய இந்த பறவைகளுக்கு வந்து சில கார்டன் கட்டி அதில் நிறைய அதை பராமரித்து கொண்டு வராங்க. இன்னொன்று, இந்த மரம் 2000 மரத்தினுடைய தனிப்பட்ட அதனுடைய குண அதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஒரு QR கோடு ஒன்று மாட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பேர், அந்த பேரை அறிஞ்சிக்கினா அதில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்றதை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு QR கோடு இந்த கல்லூரியில் பராமரிச்சுக்கணும் வராங்க. அதை பார்க்கும்போது மிகவும் வியப்படையதாக இருக்குது. ஏன்னா அப்போ இருந்ததுக்கும் பிறந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சி. எங்கே பார்த்தாலும் இயற்கை சூழலாக தான் இருக்கும். ஒரு இயற்கை சூழல் அமைந்த இந்த ஒரு கல்லூரி மிகவும் ஒரு வளர்ச்சியை வந்து வெளியில் கொண்டு போயிருக்குது. இதுக்கு காரணம் இந்த கல்லூரி முதல்வர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா அதில் ஒரு QR கோடு இருக்குது. அந்த QR கோடை பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய பேர், அதனுடைய என்ன ரகம்ன்றது அத்தனையும் இதில் தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, மாணவர்கள் இதை வந்து இங்கே வந்து இதை பயனடைகிறது மிகவும் அற்புதமாக இருக்குது. மாணவர்கள் பாருங்கள், முன்னாடியெல்லாம் கிளாஸ் ரூம், இப்போ இங்கே உட்காந்து படிக்கிறாங்க. மாணவர்கள் இங்கே படிக்கிறது மிகவும் அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அதிகப்படியான தேர்ச்சியை கொடுக்குது இந்த கல்லூரி. இன்றைக்கி 100% தேர்ச்சின்னா இதுதான் முக்கிய மிகப்பெரிய காரணம். ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் அப்படி, ஒரு மாணவன் வந்து தன்னுடைய மனல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் படிக்கிறதுக்கு இந்த கல்லூரி வந்து ஒரு முதல் உதாரணமாக இருக்குது இந்த புதுவை மாநிலத்திலே. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இந்த கல்லூரியை சுற்றி இருக்குது. கார்டன், பூச்செடி, அப்புறம் நிறைய மூலிகை செடி, இது மாதிரி நிறைய செடிகள் வந்து ஒரு 2000 மேலே இந்த கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து நிறைய புறாக்கள் வெளி மாநிலத்திலேருந்து, வெளி ஸ்டேட்லேருந்து நிறைய புறாக்கள் வந்து இங்கே வருது. இங்கே நாங்களே பார்க்குறோம். இதை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்குது. அது வந்து அந்த பறவைகளுக்காக இங்கே நீர், அங்கங்கே அந்த மரத்தில் நீர் வச்சுருக்கிறாங்க. அதே போல் வெளியிலிருந்து வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கும் நிறைய இங்கே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. மாணவர்களுக்கும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த QR கோடு வந்து இந்த மரத்தில் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த வாய்ப்புகளை கொடுத்த இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், சகா ஊழியர்கள் அவர்களுக்கும், மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்து. புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக பாடுபட்டு வரும் தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் பணி வரவேற்கத்தக்கது. இக்கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் பசுமையான மரங்களும் மூலிகை செடிகளும் வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இங்க என்னன்னா, நாம இங்க நிறைய மரம் இருக்கு. இதுல வந்து 2000 மேற்பட்ட மரம் நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய மரம் அந்த மாதிரிலாம் மரம் செடி கொடி தெரிஞ்சாலும் அதோட பேர்லாம் அவ்வளோவா எதுவும் யாருக்கும் தெரியாது. அதனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக QR கோடு ஸ்கேனர் வந்து அந்த மரத்தை பற்றி அதில் ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணலாம்னா, ஸ்கேன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். அதோட இங்கிலீஷ் நேமு, அதோட யூசஸ் என்ன, அது ஃபேமிலி நேமு, அது அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சரு, அதோட ஃப்ளாரு, அதை பற்றி எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து அரியூர்லேருந்து வரேன். அங்கே பார்த்தோன்னா கிராமமாக இருந்தாலும் அங்கே வந்து அவ்வளோவா மரம் செடி கொடிலாம் போய் வெளில பார்த்தது கிடையாது. இப்போ இங்கே வரோம்னா இங்கே நமக்கு தெரியாததே நிறையா இருக்குது. அங்கே தெரிஞ்சுக்காததையும் இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. படிக்கிறதும் பார்த்தோன்னா கிளாஸ் ரூம் மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஒரு பேரும் இப்போ பார்த்தோன்னே பேர் தெரியலனாலும் அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இயற்கை சூழலோட படிக்கிறதுனால இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. கிளாஸ் ரூம் மட்டுமே, அங்கே கிளாஸ் மட்டும் இது பண்ணாமல் இங்கேயும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லா விஷயத்தையும். அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்க முடியுது ஈஸியாக.
மரம் மட்டும் இல்லாம பறவைக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கீங்கன்னா, அதுக்கு தண்ணி சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் மரத்திலே வச்சிருக்காங்க. பேர்ட்ஸுக்கும் அதோட பிக்சர் வச்சு அதோட கியூஆர் கோடும் இருக்கு. அந்த பறவையோட வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரம் மட்டும் இல்ல, பறவைக்கும் கியூஆர் கோடு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாத்தையும். இங்க படிக்கிற எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ இங்க வராங்கன்னா அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாங்க மட்டும் இல்ல, இப்போ எல்லாமே போன் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேன் பண்ணி என்ன எது சொல்லிட்டு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் பார்த்து. புது இது அனுபவம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத இப்போ கத்துக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.